எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற நிகழ்ச்சி, அதே மாதிரி பார்த்து கத்துக்க போறது, பிளான் பண்ண போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சென்னை கோர்ட்ஸ். இதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த சென்னை கோர்ட்ஸ் வந்து எந்தெந்த கோர்ட் எந்தெந்த மாதிரி கேசஸ் ஹேண்டில் பண்றாங்க, அதே மாதிரி டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் என்ன வருது, போலீஸ் டிவிஷன்ஸ் எந்தெந்த போலீஸ் ஸ்டேஷன்ஸ் எந்தெந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல வருது, அந்த எந்தெந்த போலீஸ் ஸ்டேஷன்ஸ் வந்து எந்தெந்த கோர்ட்க்கு கேசஸ் பத்தி ரிப்போர்ட் பண்றாங்க, அது வந்து நம்ம டீட்டெயிலா இன்னைக்கு கத்துக்க போறோம் இந்த எஜுகேஷன் மூலமா. நிகழ்ச்சிக்கு போலாமா? முதல்ல நம்ம பாக்குறது மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ஸ் சென்னை எக்மோர் யூனிட் பார்க்கலாங்க இன்னைக்கு. இதுல ஃபர்ஸ்ட் அடிஷனல் சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் எக்மோர்ல இந்த இன்கம் கேசஸ் என்ன டீல் பண்றாங்க பாத்தீங்கன்னா, இன்கம் டேக்ஸ், என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட், கஸ்டம்ஸ், சீரியஸ் ஃபிராட் இன்வெஸ்டிகேஷன், சென்ட்ரல் எக்ஸசைஸ், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, டைரக்டர் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ், சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், ஸ்பெஷல் கிரைம் பிரான்ச், ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ், பிரைவேட் கம்ப்ளைண்ட், இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கேசஸ் விச் ட்ரைட் பை திஸ் கோர்ட். இந்த கோர்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டட் கேசஸ், இந்த சம்பந்தப்பட்ட கேசஸ் எல்லாமே டீல் பண்றாங்க. இப்போ அடுத்தது பார்ப்போம். இதுவும் அடிஷனல் சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் வந்து டூ கோர்ட் டூ, இதுலயும் சேம் கேசஸ் தான் டீல் பண்றாங்க. அடுத்தது சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் எக்மோர்ல என்னென்ன கேஸ் டீல் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜஸ் அண்ட் லாஸ் ஆக்ட், TNPPDL ஆக்ட்ல இருக்கிற கேசஸ் எல்லாமே இந்த சென்னை சிட்டி ஃபுல்லாவே டீல் பண்றாங்க, டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் வருது. அதே மாதிரி காப்பி ரைட் ஆக்ட், சைபர் கிரைம் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட், இது பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் வேப்பரி சென்னை செவன்ல ஹேண்டில் பண்றாங்க ஃபுல்லா சென்னை சிட்டிக்கு. எக்கனாமிக் அஃபென்ஸ் விங்கும் அதுவும் சென்னை சிட்டியில ஃபுல்லாக பண்றாங்க. டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் சென்ட்ரல் மெட்ராஸ் ஃபுல்லாவே இந்த கோர்ட்டுக்கு வருதுங்க ரிப்போர்ட்டிங்ஸ் எல்லாமே. பில்டிங் அண்ட் அதர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆக்ட், இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்டரிஸ் ஆக்ட், அப்புறம் சர்ஃபாக்சி ஆக்ட், சர்ஃபாசி ஆக்ட்னு சொல்லுவாங்க, அதாவது செக்யூரிட்டேஷன் ஆஃப் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபைனான்சியல் அசெட்ஸ் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் ஆக்ட், சென்னை சிட்டி, இது ஃபுல்லாவே சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் எக்மோர்க்கு ரிப்போர்ட்டிங்ஸ் வருது. அடுத்தது அடிஷனல் சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ஆல் கேசஸ் ஃபைல்டு பை தி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சிபிஐ கேசஸ் எல்லாமே இந்த கோர்ட்ல வருது. எக்கனாமிக் அஃபென்ஸ் பிரான்ச், ஆன்டி கரப்ஷன் பியூரோ, ஸ்பெஷல் கிரைம் பிரான்ச், பேங்க் செக்யூரிட்டிஸ் அண்ட் ஃப்ராட் செல் பெங்களூர், இது எல்லாமே இந்த கோர்ட்ல ரிப்போர்ட் பண்ணி கேசஸ் வந்து டீல் பண்றாங்க. அடுத்தது செகண்ட் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் எக்மோர்ல ஐபிசி கேசஸ், கமர்ஷியல் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் விங்கு, லேபர் கேசஸ், லேபர் என்போர்ஸ்மெண்ட் கேசஸ், இஎஸ்ஐ கேசஸ், ஃபாரஸ்ட் கேசஸ், ஐடில் விங்கு, ஃபாரஸ்ட் அண்ட் சேஃப் ஃபுட் அண்ட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஆக்ட், மென்டல் ஹெல்த் ஆக்ட், கியூ பிரான்ச், பிரைவேட் கேசஸ் இது எல்லாமே ஹேண்டில் பண்றாங்க. அதே மாதிரி போலீஸ் டிவிஷனும் டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் என்னென்ன வருது பார்த்தோம்னா, டி ஒன் டூ டி சிக்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் டிவிஷன்ஸ் எல்லாமே இந்த கோர்ட்ல ரிப்போர்ட் பண்றாங்க. அதே மாதிரி ஜி ஒன் ஜி த்ரீ அப் டு ஜி த்ரீ அப்புறம் அண்ட் ஜி ஃபைவ் ஜி செவன் இந்த போலீஸ் ஸ்டேஷன் எல்லாமே இந்த கோர்ட்ல ரிப்போர்ட் பண்றாங்க. அதே மாதிரி ஐடில் விங்கு, கமர்ஷியல் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் விங்கு, லேபர் என்போர்ஸ்மெண்ட், லேபர் கேசஸ் எல்லாமே இந்த செகண்ட் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல தான் ரிப்போர்ட்டிங்ஸ் வருதுங்க. அடுத்தது ஃபிஃப்த் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல கேசஸ் டீல் பண்றது என்னன்னு பார்த்தோம்னா, ஐபிசி கேசஸும் ப்ரொஹிபிஷன் அண்ட் என்போர்ஸ்மெண்ட் விங் கேசஸும் பார்க்கணும். இதுக்கு வந்து போலீஸ் டிவிஷன்ஸ் டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் பார்த்தோம்னா, கே ஒன் டு கே லெவன் இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷன்ஸும் இங்கே தான் இந்த கோர்ட்டில் தான் ஃபிஃப்த் கோர்ட்டில் தான் ரிப்போர்ட் பண்ணுறாங்க ஐபிசி கேசஸ் எல்லாமே, அண்டு ப்ரொஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங்கும் அண்ணா நகரும் இங்கே தான் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது பார்க்கலாம். சிக்ஸ்த் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் பார்த்தோம்னா, த்ரீ ஏ ஆர்பியூபி ஆக்டில் கேசஸும், 279, 337, 338, 304A, IPC அண்ட் டிராஃபிக் கேசஸ் அண்டர் மோட்டார் வெஹிக்கல் ஆக்டும், சிவில் சப்ளையர்ஸ் சிஏடி சிஎஸ்சிஐடி கேசஸ் அண்டர் எசன்ஷியல் கம்ப்ளீட்ஸ் ஆக்ட் 1955, மெட்ரோ ரயில்வே கேசஸும் இதில் இந்த கோர்ட்டுக்கு ஹேண்டில் பண்ணுறாங்க.
இதுல ஜூரிஸ்டிக்ஷன் பார்த்தோம்னா மோட்டார் பைக் லேக் கேசஸ் வந்து அரைசிங் வித் இந்த எக்மோர் யூனிட் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ஸ்ல வரது எல்லாமே, அதே மாதிரி D6 அண்ணா ஸ்கொயர் போலீஸ் ஸ்டேஷன், G3 ஹீல் பார்க் டிராபிக் போலீஸ் ஸ்டேஷன், K4 அண்ணா நகர் டிராபிக் போலீஸ் ஸ்டேஷன், K10 கோயம்பேடு டிராபிக் போலீஸ் ஸ்டேஷன், R4 சவுந்தர பாண்டியர் அங்காடி டிராபிக் போலீஸ், V5 வில்லிவாக்கம் டிராபிக் போலீஸ், அதே மாதிரி ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ் RPF எல்லாமே எக்மோர், மோர் மார்க்கெட், திருமலிசை, கோபால் சுவாமி நகர், ICF ஃபர்னிஷிங், ICF செல், ICF டெக்னிக்கல் ட்ரைனிங் சென்டர், லோகோ ஒர்க்ஸ் பெரம்பூர், இந்த ஜூரிஸ்டிக்ஷன் எல்லாமே இந்த கோர்ட்டுக்கு ரிப்போர்ட்டிங் வருது. அடுத்தது 6th மெட்ரோபாலிட்டன் கோர்ட்லேயே தான் கண்டினியூஸா. அடுத்தது இந்த கேஸ் ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ்ல மற்ற கேரேஜ் விங்ஸ் பெரம்பூர், அப்புறம் வந்து சென்ட்ரல் ஸ்டோர் டிபார்ட்மெண்ட் பெரம்பூர், குறுக்கேட், வில்லிவாக்கம், சால் குவார்டர், ரெஸ்பேஷன் பிரிட்ஜ், ராயபுரம், CSEAD கேசஸ் அண்டர் எசன்ஷியல்ஸ் கமோடிட்டிஸ் ஆக்ட் 1955 சென்னை, மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்ஸ் ஓட கவர்மெண்ட் எஸ்டேட் LIC, 1000 லைட்ஸ், எக்மோர், நெஹ்ரு பார்க், கீழ் பார்க், மெடிக்கல் காலேஜ், பச்சையப்பாஸ் காலேஜ், ஷெனாய் நகர் ஈஸ்ட், இது எல்லாமே கூட இந்த 6th மெட்ரோபாலிட்டன் கூட தான் ரிப்போர்ட் பண்றாங்க. அடுத்தது பார்ப்போம். அதே 6th மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேயே இன்னும் வந்து ஜூரிஸ்டிக்ஷன் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் ஜூரிஸ்டிக்ஷன் எல்லாமே கூட இதில் வருது. அது அண்ணா நகரம் ஈஸ்ட், அண்ணா நகர் டவர், திருமங்கலம், கோயம்பேடு, CMBT, அரும்பாக்கம், இதுவும் வருதுங்க, இது வரைக்கும் வருது. அடுத்தது கண்டினியூஸ் ஆக தான் பார்ப்போம். அவ்வளோதான். இப்போ வந்து 10th மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு என்னென்ன மாதிரி கேசஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க பார்ப்போம். ஐபிசி கேசஸ், ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட், ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆக்ட், இது போலீஸ் டிவிஷன்ஸ் வந்து P1 புளியாந்தோ போலீஸ் ஸ்டேஷன், P2 ஒட்டேரி, P3 வேசர்பாடி, P4 பேஷன் பிரிட்ஜு, P5 MKB நகர், P6 கொடிங்கியூர் போலீஸ் ஸ்டேஷன்ஸ், இது இந்த ஸ்டேஷன்ஸ் எல்லாமே இந்த கோர்ட்டில் தான் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அடுத்தது ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் வித் இந்த எக்மோர் யூனிட் லிமிட்ஸு, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆக்ட்டு, ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்ஸ், இது எல்லாமே கூட இந்த கோர்ட்டில் தான் கேசஸ் வந்து டீல் பண்ணுறாங்க. அதே தேட்டோல் ஜூரிஸ்டிக்ஷனாக வந்துட்டுருக்கு. அடுத்தது 12th மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு, ஜூவினியல் ஜஸ்டிஸ் போர்டு, இது சென்னை சிட்டி ஃபுல்லாகவே வருது, தேட்டோல் ஜூரிஸ்டிக்ஷன் வருது. ஆல் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் அண்ட் மெட்ராஸ் சிட்டி லிமிட்ஸ் மட்டும் ஃபுல்லாகவே இந்த கேசஸ் டீல் பண்ணுறாங்க. அடுத்தது 13th மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் எக்மோரில் ஐபிசி கேசஸும் அண்டர் செக்ஷன் 25 பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் கேசஸும் டீல் பண்ணுறாங்க. இதோட போலீஸ் டிவிஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா டெட்ரோல் ஜூரிஸ்டிக்ஷனும் V1 வில்லிவாக்கம், V4 ராஜமங்கலம், V5 திருமங்கலம், V6 கொளத்தூர் போலீஸ் ஸ்டேஷன், 25 அண்டர் செக்ஷன் 25 பேமெண்ட்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் கேசஸும், அதே மாதிரி 14 மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஐபிசி கேசஸ், ரயில்வே கேசஸ் எக்ஸ்ட்ரா டீல் பண்ணுறாங்க. அதே மாதிரி அண்டர் செக்ஷன் 25 அண்ட் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் கேசஸும் டீல் பண்ணுறாங்க. போலீஸ் ஜூரிஸ்டிக்ஷன் பார்த்தோன்னா அதில் F1 செந்தாத்ரிபேட் போலீஸ் ஸ்டேஷன், F2 எக்மோர், F3 நுங்கம்பாக்கம், F4 1000 லைட்ஸ், ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன் அண்டர் செக்ஷன் 25 அண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் கேசஸ் எல்லாமே இந்த 14 மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வருது. அடுத்தது பார்ப்போம். இது 19th மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் எக்மோரில் மெட்ராஸ் சிட்டி முனிசிபல் ஆக்ட் கேசஸும், ப்ரிவென்ஷன் ஆஃப் பெக்கர் ஆக்ட் கேசஸ், ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அண்ட் ஆல்ட்ரேஷன் ஆக்ட் கேசஸ் அண்டர் செக்ஷன் 25 பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் கேசஸ் அண்டர் செக்ஷன் 138 நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் கேசஸ், இது எல்லாமே டீல் பண்ணுறாங்க. இதோட ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் பார்த்தோம்னா மெட்ராஸ் சிட்டி முனிசிபல் ஆக்ட், தமிழ்நாடு ப்ரிவென்ஷன் ஆஃப் பெக்கர் ஆக்ட், ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் ஆல்ட்ரேஷன் ஆக்ட் கேசஸ் எல்லாமே. டெரிட்டோரி ஜூரிஸ்டிக்ஷன் நார்த் மெட்ராஸ் வருது இந்த அண்டர் செக்ஷன் 25 ப்ரிவென்ஷன் செட்டில்மெண்ட் ஆக்ட் கேசஸ்க்கு. 138 நெகோசியேஷன் ஆக்ட் கேசஸும் ஃபுல்லாகவே இந்த வருதுங்க நார்த் மெட்ராஸ். அடுத்தது 20 மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் மெட்ராஸ் சிட்டி முனிசிபல் ஆக்ட் கேசஸும், ப்ரிவென்ஷன் ஆஃப் பெக்கர் ஆக்ட் கேசஸும், ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அண்ட் ஆல்ட்ரேஷன் ஆக்ட் கேசஸும், அதே மாதிரி செக்ஷன் 25 பேமெண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் கேசஸும், 138 நெகோசியபிள் ஆக்ட் கேசஸும் டீல் பண்ணுறாங்க. அதே மாதிரி போலீஸ் டிவிஷன்ஸ் பார்த்தோம்னா டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷனில் மெட்ராஸ் சிட்டி முனிசிபல் ஆக்டும், தமிழ்நாடு ப்ரிவென்ஷன் அண்ட் பெக்கர் ஆக்ட், ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் ஆல்ட்ரேஷன் ஆக்ட், டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் சவுத் மெட்ராஸ் அண்டர் செக்ஷன் 25 பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் கேசஸ் அண்டர் செக்ஷன் 138 நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் கேசஸ், இது எல்லாமே இந்த 20 மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு
ரிப்போர்ட் பண்றாங்க, கேசஸ் அந்த கோர்ட்ல டீல் பண்றாங்க. அடுத்தது 21 மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் எக்மோர்ல நார்த் மெட்ராஸ் டிராபிக் மொபைலிங் மோட்டர் வெஹிக்கிள் ஆக்ட் எம்டிஆர் எஸ்பிசிஏ சிட்டி போலீஸ் ஆக்ட் கேசஸ் எல்லாமே இந்த கோர்ட்க்கு ரிப்போர்ட் டீல் பண்றாங்க. போலீஸ் டிவிஷன்ஸும் ஜூரிசெக்ஷன் ஆஃப் நார்த் மெட்ராஸ் இது வருது ஃபுல்லாகவே. அதில் B1, B2, B3 போலீஸ் ஸ்டேஷன்ஸும் M1 ஹார்பர் போலீஸ் ஸ்டேஷனும் C1 to C5 போலீஸ் ஸ்டேஷன் டிவிஷன்ஸும் N1 to N4 டிவிஷன்ஸும் கண்டினியூஷன் இருக்கா பார்ப்போம். அதே மாதிரி G1, G2 அப்புறம் வந்து G5 வரைக்கும் இந்த இதில் வருது. அப்புறம் H1 to H6 போலீஸ் ஸ்டேஷன் டிவிஷன்ஸு K1 to அப்புறம் கண்டினியூஷன் அதை பார்ப்போம். அதே மாதிரி P1 to P6 அப்புறம் V1, V4, V5, V6 கண்டினியூஷன் அதை பார்ப்போம். இல்லை இந்த 45 போலீஸ் ஸ்டேஷன்ஸும் இந்த டிராஃபிக் மொபைல் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டு எம்டிஆர் எஸ்பிசிஏ சிட்டி போலீஸ் ஆக்ட் கேசஸ் எல்லாமே இந்த 21 மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு தான் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இதுதான் இருக்கிறது பிக்கஸ்ட் ஜூரிஸ்டிக்ஷனாக இருக்குது. அடுத்தது 22 மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் சவுத் மெட்ராஸ் டிராஃபிக் மொபைல் ஃபுல்லாகவே இதில் கவர் ஆகுதுங்க. மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டு எம்டிஆர் சிட்டி போலீஸ் எல்லாமே கேசஸ் எல்லாம் டீல் பண்ணுறாங்க. ஜூரிஸ்டிக்ஷன் வந்து சவுத் மெட்ராஸு. அதோட போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ஸ் வந்து பார்த்தோன்னா F1 to F5 டிவிஷன்ஸும் D1 to D7 டிவிஷன்ஸும் E1 to E5 வரைக்கும். அடுத்தது பார்த்தோன்னா E4 வரைக்கும் கவர் ஆகுது. அதே மாதிரி இல்லை 22ndலேயே இன்னும் கண்டினியூ ஆகுது E5. அப்புறம் R1 to R8 and R10 J1, J2, J3, J4, J5, J6 அடுத்தது J7, J13 அப்புறம் G7 சிந்தாதிரிபட் போலீஸ் ஸ்டேஷன். இது எல்லாமே சவுத் மெட்ராஸு. இது எல்லாமே இந்த கோர்ட் 22nd மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் தான் ரிப்போர்ட் பண்ணுறாங்க கேசஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அடுத்தது பார்ப்போம் ஸ்பெஷல் ரயில்வே மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் எக்மோர். இதில் வந்து கேசஸ் டெல்ட் பை ரயில்வே கோர்ட்டு. ரயில்வே கோர்ட்டு த அஃபன்சஸ் அண்டர் இந்த இந்தியன் ரயில்வேஸ் ஆக்ட் 1989 அண்டர் செக்ஷன் 137, 138, 141 to 147, இது வந்து ரயில்வே கேசஸ் எல்லாமே இந்த கோர்ட்டில் தான் வருது. ஸ்பெஷல் ரயில்வே மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் எக்மோரில் தான். அதில் டெட்ரோல் போலீஸ் ஜூரிசெக்ஷனும் டெட்ரோல் ஜூரிசெக்ஷனும் பார்த்தோம்னா எக்மோர் போஸ்ட்டு, கோபாலசாமி நகர் அவுட் போஸ்ட்டு, பீச் போஸ்ட்டு, திருமங்கலம் திருமலிசை போஸ்ட்டு, திருமயிலை போஸ்ட்டு. அடுத்தது கண்டினியூஸ் பார்த்தோன்னா வெளச்சேரி அவுட் போஸ்ட்டு, சென்ட் தாமஸ் மவுண்ட் அவுட் போஸ்ட்டு, மாம்பலம் அவுட் போஸ்ட்டு, தாம்பரம் அவுட் போஸ்ட்டு, இது எல்லாமே இந்த எக்மோர் டிவிஷனில் வருது. அடுத்தது ஸ்பெஷல் ரயில்வே மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டு சென்ட்ரல் ரயில்வே கோர்ட்டு. இந்த கேசஸ் எல்லாமே சென்ட்ரல் ரயில்வே கோர்ட்டில் வருது. அது RPF மூர் மார்க்கெட், RPF பேஷன் பிரிட்ஜு, இது எல்லாமே சென்ட்ரல் ரயில்வேன்றதால RPF கேசஸ்லாம் இதில் டீல் பண்ணுறாங்க. டெட்ரோல் ஜூர் செக்ஷன் வருதுங்க. அடுத்தது பார்ப்போம் ஸ்பெஷல் ரயில்வே மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வந்து அது கண்டினியூ ஆகுது. இது வரைக்கும் 19 டெட்ரோல் ஜூர் செக்ஷன்ஸ் வருதுல. அடுத்து மெயினாக பார்த்தோன்னு அதில் இந்த மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் 1 எக்மோரில் 138 கேசஸ் நெகோசியேஷன்மெண்ட் ஆக்ட் தான் டீல் பண்ணுறாங்க. இது மெயினாக இது டெரிட்டோரியல் ஜூரிசெக்ஷன் ஓவர் த கோர்ட் பார்த்தோன்னா இது 2nd மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டும் 10th மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டும் 13 மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேயும் எந்த மாதிரி கேசஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்களோ, எந்த மாதிரி டெரிட்டோரியல் ஜூரிசெக்ஷன் பொலிட்டிஷியன்ஸ் வருதோ அது எல்லாமே இந்த மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டுக்கு அப்ளிகபிள் ஆகுதுங்க. இதனால் இது கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் 2 டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் பார்த்தோன்னா 5th மேஜிஸ்ட்ரேட் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டும் அது மாதிரி 14th மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வர
ஜூரிஸ்டிக்ஷன் போலீஸ் டிவிஷன்ஸ் எல்லாமே இதுக்கு அப்ளிகபிள் ஆகுது. அடுத்தபடியாக பார்த்தோம்னா மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் ஃபார் எக்ஸ்க்ளூசிவ் ட்ரையல் ஆஃப் சிசிபி கேசஸ் ரிலேட்டிங் டு சீட்டிங் கேசஸ் இன் சென்னை. அதே மாதிரி சிபிசிஐடி கேசஸ் மெட்ரோ கேசஸ் எக்மோர் கேஸ் எக்மோர் டிவிஷன்ஸ் வரதெல்லாம் வந்து கோர்ட்டில் என்ன கேசஸ் பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா சிசிபி சீட்டிங் கேசஸ் சென்னை ஃபுல்லாகவே ஜூரிஸ்டிக்ஷனு, அப்புறம் சிபிசிஐடி மெட்ரோ கேசஸ் எல்லாமே இந்த கோர்ட்டில் டீல் பண்ணுறாங்க. போலீஸ் டிவிஷன்ஸ் அட்டாச்சிட் என்னென்னு பார்த்தோம்னா டெட்ரல் ஜூரிஸ்டிக்ஷனில் இந்த சிசிபி சீட்டிங் கேசஸ்க்கு சென்னை ஜூரிஸ்டிக்ஷன் ஃபுல்லாக வருது. இடிஎஃப் 1 & 2 டீம், பேங்க் ஃப்ராட் டீம், கந்துவர்த்தி டீம், ஃபோர்ஜரி டீம், ஜாப் ராக்கெட் விங், சிபிசிஐடி சீட்டிங் கேசஸ், மெட்ரோ கேசஸ் சென்னை ஜூரிஸ்டிக்ஷன் ஃபுல்லாகவே இந்த கோர்ட்டுக்கு வருதுங்க. அடுத்தது பார்ப்போம், ஸ்பெஷல் மெட்ரோபாலிட்டன் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட் ஃபார் எக்ஸ்க்ளூசிவ் லேண்ட் கேப்ரிங் கேசஸ் 1 எக்மோரில் லேண்ட் கேப்ரிங் கேசஸ் வந்து ஃபுல்லாகவே டீல் பண்ணுறாங்க. இது வந்து டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன், அதே மாதிரி போலீஸ் டிவிஷன்ஸோட அட்டாச்மெண்ட்டு என்னென்னு செக் பண்ணோன்னா சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கவரிங் இந்த ஏரியாவில் என்னென்ன சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கோ அந்த அதாவது குன்னூர் சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ், வில்லிவாக்கம், அண்ணாநகர், பெரியமேட், புருஷவாக்கம், இது எல்லாமே இந்த லேண்ட் கேப்ரிங் 1 வருது டீல் பண்ணுறாங்க. அடுத்தது அதே மாதிரி ஸ்பெஷல் மேஜிஸ்ட்ரேட் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் லேண்ட் கேப்ரிங் கேசஸ் 2 எக்மோரில் இந்த சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் வருது. மயிலாப்பூர், சைதாப்பேட், டி நகர், சவுத் சென்னை, சைதாப்பேட், அடையார், வேளச்சேரி, நீலங்கரை, விருங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், ராயபுரம், நார்த் சென்னை, செம்பியம், சவுக்கார்பேட், திருவெற்றூர், இது எல்லாமே. அடுத்தது பார்த்தோன்னா மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் அடிஷனல் மகிழா கோர்ட் எக்மோரில் டிவி கேசஸ், டொமஸ்டிக் வயலண்ட் கேசஸ், உமன் இஸ் ஏ விக்டிம் கேசஸ், இதுவெல்லாம் ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன் ஜூரிஸ்டிக்ஷன் டு எக்மோர் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் மட்டும்தான் இது எல்லாமே இங்கே டீல் பண்ணுறாங்க. அதே அடுத்தது மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் ஸ்பெஷல் கோர்ட் டு டீல் வித் கேசஸ் ஆஃப் ஃபேக் ஸ்டாம்ப் பேப்பர்ஸ் அண்ட் ஃபேக் இந்தியன் கரன்சி கேசஸ் எக்மோரில் வந்து அந்த கோர்ட்டில் ஃபேக் ஸ்டாம்ப் பேப்பர்ஸ் அண்ட் ஃபேக் இந்தியன் கரன்சி கேசஸ்ஸு, சிபிசிஐடி கவுண்டர்ஃபிட் கரன்சி விங் ஜூரிஸ்டிக்ஷன் ஃபுல்லாகவே இந்த கோர்ட்டில் டீல் பண்ணுறாங்க. கேசஸ் எல்லாமே விசாரணை செய்கிறாங்க. அடுத்ததாக மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் ஸ்பெஷல் கோர்ட் டு ட்ரை த சிபிசிஐடி கேசஸ், இது எல்லாமே கிரைம் பிரான்ச் சிஐடி மெட்ரோ யூனிட் ஃபுல்லாகவே இந்த கோர்ட்டில் ரிப்போர்ட்டிங் பண்ணி கேசஸை டீல் பண்ணுறாங்க. அடுத்தது தேர்ட் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் ஜார்ஜ் டவுன், இங்கே ஐபிசி கேசஸும் டிராஃபிக் இன்வெஸ்டிகேஷன் ரிகார்டிங் நார்த் சென்னை, நார்த் மெட்ராஸ் எல்லாமே இதில் வருது. அதே மாதிரி சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் போலீஸ் டிவிஷன்ஸ் வந்து 1-44, டிராஃபிக் இன்வெஸ்டிகேஷன் விங்கு C1, C2, C3, C5, எலிஃபென்ட் கேட், ஃப்ளவர் பஜார், டிராஃபிக் இன்வெஸ்டிகேஷன் விங் N1, N2, N4, காசிமேடு, ராயபுரம் ரேஞ்சு, அதே மாதிரி டிராஃபிக் இன்வெஸ்டிகேஷன் விங் H1, H3, H4, H5, HS6, வாஷன்மன்பேட்டு, தண்டையார்பேட்டு, ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன் W10, ஃப்ளவர் பஜார் W13, வாஷன்மன்பேட்டு W15, இது எல்லாமே இந்த தேர்ட் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டு ஜார்ஜ் டவுனுக்கு ரிப்போர்ட்டிங் பண்ணுறாங்க. டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷனாக வருது. அதே மாதிரி செவன்த் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் ஜார்ஜ் டவுன், இதில் வந்து ஐபிசி கேஸு, டிவிசி கேசஸ்ஸு, மெட்ரோ ரயில் கேசஸும் டீல் பண்ணுறாங்க. அது டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் பார்த்தோன்னா போலீஸ் விங்கும் பார்த்தோன்னா டிவிஷன்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறது வந்து B1, B2, B3, B4 ஹைகோர்ட் கேம்பஸ்ஸு, BEW ஃப்ளவர் பஜார், W12 ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன் ஹார்பர், வாஷர்மன்பேட் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன், மன்னடி ரயில் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன், ஹைகோர்ட் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன், சென்ட்ரல் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன். அடுத்தது எயிட் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் ஜார்ஜ் டவுனில் ஐபிசி அண்ட் டிவிசி கேசஸ் மட்டும் பார்க்குறாங்க. இது வந்து போலீஸ் டிவிஷன்ஸ் பார்த்தோன்னா C1-C5, அதே மாதிரி W10 ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாமே இந்த கோர்ட்டுக்கு தான் ரிப்போர்ட் பண்ணி கேசஸை விசாரணை பண்ணுறாங்க. அதே மாதிரி
15 மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் ஜார்ஜ் டவுன்ல ஐபிசி கேசஸ் ட்ரக் கேசஸ் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் ப்ரொஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங் இது வந்து கேசஸ் டீல் பண்ணுறாங்க. போலீஸ் டிவிஷன்ஸும் என்னென்னு பார்த்தோம்னா H1 H3 H4 H5 H6 எல்லாமே போலீஸ் டிவிஷன்ஸ் எல்லாமே இந்த கோர்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அடுத்ததாக 16 மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் ஜார்ஜ் டவுனில் ஐபிசி கேசஸும் ஃபுட் சேஃப்டி NIBCAD CCI WCAD ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் ஃபாரஸ்ட் ஆக்ட் கேசஸ் இது எல்லாமே டீல் பண்ணுறாங்க. போலீஸ் டிவிஷன்ஸ் பார்த்தோம்னா N1 ராயபுரம் போலீஸ் ஸ்டேஷன், N2 காசிமேடு, N3 முத்தியால்பேட்டு, N4 ஃபிஷிங் ஹார்பர், சென்னை சென்ட்ரல் RPF ஜூரிஸ்டெக்ஷனில் வருது, தண்டையார்பேட்டை RPF ஜூரிஸ்டெக்ஷனு, சென்னை பீச் RPF, ராயபுரம் RPF ஜூரிஸ்டெக்ஷன், கோமன் சென்னை சென்ட்ரல் ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன் ஜூரிஸ்டெக்ஷன், ராயபுரம் கொர்க்குப்பேட்டு, தண்டையார்பேட் பெரம்பூர் கவர்மெண்ட் ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன், இக்மூர் கவர்மெண்ட் ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன், PW ஃபிளார் பஜார் யூனிட் ஜூரிஸ்டெக்ஷன் இது எல்லாமே இந்த கோர்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா 16 மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஜார்ஜ் டவுனில் ஐபிசி கேசஸும் சேம் இதே மாதிரி எல்லாமே டீல் பண்ணுறாங்க கேசஸை. இதில் போலீஸ் விங் ஒன் பார்த்தோன்னா N1 N2 N4 போலீஸ் ஸ்டேஷன்ஸும் கார்பரேஷன் வார்டு 43 49 50 51 N3 போலீஸ் ஸ்டேஷன் கார்பரேஷன் வார்டு வந்து 52 55 56 அண்ட் 60 இது எல்லாமே ஜூரிஸ்டிக்ஷன் லிமிட்ஸில் வருது. அடுத்தபடியாக பார்த்தோன்னா மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் 4 ஜார்ஜ் டவுனில் 138 நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் கேசஸ் எல்லாம் டீல் பண்ணுறாங்க. இதோட ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா மெயினாக 3rd மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் ஜார்ஜ் டவுனு, 7th மெட்ரோபாலிட்டன் கோர்ட் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் ஜார்ஜ் டவுனு, 8 அதே மாதிரி 15 16 இந்த ஜார்ஜ் டவுன் கோர்ட் எல்லாமே ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே இந்த கோர்ட்டுக்கு போலீஸ் டிவிஷன்ஸ் எல்லாமே இந்த நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்க்கும் அப்ளிகபிளாக இருங்க. அடுத்து 4th மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் சைதாப்பேட்டு, இங்கே டிராஃபிக் இன்வெஸ்டிகேஷன் கேசஸ் ரிகார்டிங் சவுத் மெட்ராஸ் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் வித்தின் சைதாப்பேட் யூனிட், ஆன்டி வைஸ் ஸ்குவாடு, ஆன்டி டிராஃபிக்கிங் செல் CBCID கேசஸ் எல்லாமே டீல் பண்ணுறாங்க. போலீஸ் டிவிஷன்ஸ் என்ன அட்டாச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா CBCID ATC AVS செஞ்சாதிரிப்பேட்டம், W9 ஆளுமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் அடையார், W20 ஆளுமன் போலீஸ் ஸ்டேஷன் சைதாப்பேட், கிண்டி, டி நகர், அசோக் நகர், வடபழனி இது எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி J2 டிராஃபிக் இன்வெஸ்டிகேஷன், J3 கிண்டி டிராஃபிக் இன்வெஸ்டிகேஷன், R4 பாண்டி பசார் டிராஃபிக் இன்வெஸ்டிகேஷன் இது எல்லாமே இந்த கோர்ட்டுக்கு தான் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஆல் ஓவர் மெட்ராஸ் லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன் எக்ஸ்க்ளூசிவ் ட்ரையல் ஃபார் ஐடிபி ஆக்ட் கேசஸ் எல்லாமே, ட்ரக்ஸ் ஜோன் 3 DMS கேம்பஸும் இதில் தான் வருதுங்க. அடுத்ததான் 9th மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் சைதாப்பேட் சென்னை 15 இந்தியன் பெனல் கோ ஐபிசி கேசஸ் ப்ரொஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங்கும் ஃபாரஸ்ட் ஆக்ட் கேசஸும் டீல் பண்ணுறாங்க. இதோட போலீஸ் ஜூரிஸ்டிக்ஷன் பார்த்தோன்னா கவர்மெண்ட் ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன், மிக்மோர், மாம்பலம், திருவாம்யூர், அடையார் இதெல்லாம் ப்ரொஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங் அவர் அடையார், J1 to J5 வரைக்கும் போலீஸ் டிவிஷன்ஸ் எல்லாமே இந்த கோர்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணுறாங்க. 11th மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் சைதாப்பேட்டு, இது வந்து என்ன கேசஸ் டீல் பண்ணுறாங்கன்னா ஐபிசி, ஆர்பிஎஃப், சைபர் கிரைம் செல், லேபர் லா என்ஃபோர்ஸ்மெண்ட், ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் எம்ப்ளாயி ப்ராவிடன்ட் ஃபண்ட் கேசஸ், மெட்ரோ ரயில்வே கேசஸ் இதோட ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் ஃபுல்லாக இங்கே கொடுத்துருக்காங்க. CBCID, OCU 1-2, சைபர் கிரைம் செல்லு, ஐபிஆர் யூனிட் 1 and 2, சிசிஐ WCAD அண்ணா நகர், CCB சவுத் ஜோனு எக்ஸப்ட் 420 ஐபிசி கேசஸ், லேபர் லா என்ஃபோர்ஸ்மெண்ட், ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் அண்ணாசாலை சென்னை, கியூ பிரான்ச்சு, CBCAD, எம்ப்ளாயி ப்ரொவிடென்ட் ஃபண்டு, ப்ரைவேட் கேசஸ் இது எல்லாமே இந்த கோர்ட்டில் டீல் பண்ணுறாங்க. 11th மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் சைதாப்பேட்டில் ஐபிசி கேசஸ்ஸு, ஆர்பிஎஃப் கேசஸ்ஸு, சைபர் கிரைம் செல்லு, கவுண்டர்ஃபிட் கரன்சி, லேபர் லா என்ஃபோர்ஸ்மெண்ட், ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல், எம்ப்ளாயி ப்ரொவிடென்ட் ஃபண்டு, மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் கேசஸ் இதெல்லாமே டீல் பண்ணுறாங்க. இந்த மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காட்டா இதெல்லாமே ஜூரிஸ்டிக்ஷனாக வருது. அடுத்தது
17 மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் சைதாப்பேட்டை ஐபிசி ஸ்பெஷல் லாஸ் டிவிசி எல்லாமே டீல் பண்ணுறாங்க. போலீஸ் டிவிஷன்ஸ் பார்த்தோன்னா R1 மாம்பலம், R2, R3, R4, அப்புறம் F5, R8, அப்புறம் W25, 26, 27 ஆளுமன் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் எல்லாமே டி நகர் அசோக் நகர் பண்ணி இந்த கோர்ட்டுக்கு அட்டாச் பண்ணியிருக்கு ரிப்போர்ட்டிங்காக. அடுத்தது 18 மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் சைதாப்பேட்டில், அதே மாதிரி ஐபிசி ஸ்பெஷல் லாஸ் டிவிசி எல்லாம் பார்க்குறாங்க. இதோட ஜூரிஸ்டிக்ஷன் பார்த்தோம்னா E1-E3, J6, J7, J13, அப்புறம் W22, 23, 24, மயிலாப்பூர், ராயப்பேட், தேனாம்பேட் உமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ஸு, PEW கிண்டி, அடையார், டி நகர் போலீஸ் ஸ்டேஷன்ஸு, இது எல்லாமே இந்த கோர்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி எஃப்ஐஆர் ஸ்டேஜில் இருக்கிற J2 அடையார் டிராஃபிக் இன்வெஸ்டிகேஷனு, எஃப்ஐஆர் ஃபைலிங் அண்ட் ரிமாண்டு, அது மாதிரி கிண்டி, பாண்டி பசார், இதெல்லாமே கூட இந்த கோர்ட்டுக்கு தான், 18 மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் சைதாப்பேட்டை தான் ரிப்போர்ட்டிங் ஆகிட்டுருங்க. அடுத்ததான் 23rd மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் சைதாப்பேட்டில் ஐபிசி கேசஸ் PEW டிவிசி கேசஸ் எல்லாமே டீல் பண்ணுறாங்க. அதே மாதிரி போலீஸ் டிவிஷன்ஸ் பார்த்தோன்னா டெரிட்டோரியலில் E4 to E4 and E5, R5 to R10, அப்புறம் உமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் பார்த்தோன்னா W26, 27, PEW கிண்டி, இது இந்த ஸ்டேஷன்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கு ரிப்போர்ட்டிங்காக. அடுத்தது மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் 3 சைதாப்பேட்டில் 138 நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டுக்கு, இந்த டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் பார்த்தோன்னா ஓவர் த கோர்ஸ் வந்து 9th, 13th மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு எந்த ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காமோ, ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோமோ, அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ஸில் உள்ள போலீஸ் டிவிஷன்ஸ் எல்லாமே இதுக்கு அப்ளிகபிள் ஆகுது. அதே மாதிரி 5th மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டு வந்து சைதாப்பேட்டுக்கும் பார்த்தோன்னா டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து 18 and 23 மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் சொன்னது எல்லாமே இங்கே அப்ளிகபிள் ஆகுதுங்க. இதுதான் வந்து சென்னை சீஃப் எக்மோர் டிவிஷன்ஸ்க்கு மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்ஸோட டெரிட்டோரியல் அண்ட் போலீஸ் டிவிஷன்ஸ் அட்டாச் ஃபார் இன்வெஸ்டிகேஷன்ஸ் கோர்ட்டுக்கு அட்டாச் பண்ணியிருக்க ரிப்போர்ட்டிங் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸு. இது வந்து ஃபுல்லாக எஜுகேஷன் பர்பஸ்க்கு தான், தெரியாதவங்க அட்வொகேட்ஸு, ஜூனியர் அட்வொகேட்ஸு, இதை நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா நாலெட்ஜ் வரும். அதே மாதிரி சிவில் இருக்கிற அட்வொகேட்ஸ்க்கும், கார்பரேட் விங்கில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும், அண்ட் எஸ்பெஷலி பப்ளிக்கு இது ஒரு எஜுகேஷனாக இருக்குங்க லேர்ன் பண்ணுறதுக்கு. இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அடுத்தடுத்த வீடியோக்களுக்கு இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.